மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் உலக கோப்பையை நடக்குதுங்க. அவனை வின் பண்ணி இவனை வின் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட சூப்பர் 12 தகுதியாயிட்டு கிட்டத்தட்ட செமிஃபைனலை இந்தியா ரீச் பண்ணுவாங்கன்னு நினச்சா இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு டீமுக்குமே வால்வாசாவா, யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குங்க. இந்த நிலையில் இந்தியா டாஸை வின் பண்ணாங்க, அடியில் இல்லை பேட் பண்ணாங்க, செம்மையாக விளாண்டாங்கன்னு வைங்களேன். கே எல் ராகுல் நல்ல நேரத்தில் செம்மையான ஃபார்முக்கு வந்தார், 50 கன்வெர்ட் பண்ணார், 4 சிக்ஸர் 4 பவுண்ட்ரி பிளாஸ்னாப்பில். ரோஹித் சர்மா வழக்கம் போல் பழைய தெரிகை ஏதாவது தொட்டி மாதிரி சொதப்பினாருங்க. சூரியகுமார் யாதவ் சூப்பராக விளாண்டார்னு வைங்களேன், 30 ரன் சடார் படார் படார் சடார்னு குறைந்த பந்தில் விளாசினார். நம்ம கிங் கோலி சொல்லவே தேவையில்லை, 64 ரன் அடித்தாருங்க, ஒரு தூணாக இருக்கார். கடைசியில் யாருமே எதிர்பார்க்கல, நம்ம தமிழன் அஸ்வின் வேறு லெவலுங்க, அலற விட்டார் சிக்ஸர் பவுண்ட்ரி அடித்த அடுத்தடுத்து. இந்தியா 185 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சோம், பட் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பங்களாதேஷ். லிட்டன் டாஸ் 5 ஓவரில் அவரே 50 ரன் அடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா இடி வந்து மலை அடி ரைடில் வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம சொன்னதான், அடி ரைடில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா, டிஎல்எஸ் மெத்தட் படி 49 ரன் அடித்தாலே போதும், ஆனால் இந்த பயபுள்ளையை பார்த்தீங்கன்னா 60 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. விக்கெட்டும் போலங்க, இப்போ மழை கொளுத்திக்கிட்டு இருக்கு, மழை நிற்கலைன்னு வைங்களேன் பங்களாதேஷ் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுங்க, நம்ம எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து வந்தோம், பட் பங்களாதேஷ் மலையால் வின் பண்ணிட்டாங்கன்னா டிஎல்எஸ் மெத்தட் படி, அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா 49 ரன் அடித்தா இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே தாண்டிட்டா பங்களாதேஷ் தான். இப்போ பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா ஆல்ரெடி 4 பாயிண்டாக மைனஸ் ரன் ரேட் குறையும், இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர்லேருந்து. இவங்க பங்களாதேஷுக்கும் அண்ட் பாகிஸ்தானுக்கும் அருமையான வாய்ப்பு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பங்களாதேஷ் அடுத்து நடக்கிற மேட்சில் பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க, செமிஃபைனல் போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷையும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டைரெக்டாக செமிஃபைனல் போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு இந்த செமிஃபைனல் கனவு மழையால் நொறுங்கிவிட்டது என்றே சொல்லலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மழை வந்துட்டு இந்திய அணிக்காக கொஞ்சம் வலி விடுமா, இல்லை சோழியை முடித்து இந்த உலகக்கோப்பை தொடர்லேருந்து போட்டி படுக்கையை கட்டி அனுப்பி விட்டுருமா? கமெண்டை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.